ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்தினுடைய இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்பொழுதுமே இருப்பது எப்படி என்று ஒருவேளை இந்த நாளிலே யோசித்து கொண்டிருக்கலாம் காலையிலே எழும்பினவுடனேயே சந்தோஷத்தை பற்றி நினைக்காதவர்கள் கிடையாது இந்த நாள் எப்படி போகுமோ என்று நினைக்கிறவர்கள் மத்தியிலே ஐயா இருப்பது எப்படி என்பதை பற்றி நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஆனால் நான் ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பயந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த வார்த்தையிலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அனுபவித்தான் என்று நாங்கள் பார்க்க முடியும் பிலிப்பேர் கழுதின நிரூபம் நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே எனக்கு ஏதோ குறைவாய் இருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம் ஏனெனில் எந்த நிலையிலும் மன நிறைவோடே இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன் என்று இந்த மனுஷன் சொன்னான் இவர் இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோன்னா இவன் வந்து நிறைவாய் வாழ்ந்த ஒருவன் இவன் ஒரு அதிகாரியாக இருந்தான் அதிகாரியாக இருந்த மாதிரமில்லை இவனை சுற்றி நிறைய சேவகர்கள் இருந்தார்கள் அது மாத்திரமில்லை இவன் அந்த ஒரு டாம்பிகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தான் ஆனால் இந்த இந்த புத்தகம் எழுதுகிற பொழுது இவன் எங்கே இருந்தான் தெரியுமா நீரோ என்ற மன்னனுடைய சிறையில் இருந்தான் என்று ஆய்வாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த மனிதன் அப்படிப்பட்ட ஒரு வசதியான வாழ்க்கை நிலைமையிலே இருந்து மக்கள் இன்றைக்கு சாதாரணமாக சொல்லுவார்கள் நான் சந்தோஷமாக இருக்கணும்னா எனக்கு வசதி வாய்ப்புகள் தேவை என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த மனுஷனும் அவர் இருந்தது சிறையில் இருந்து கொண்டு அவர் சொல்கிறார் நான் எந்த நிலையிலேயும் மனநிறைவாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அப்படி புதிய சூழல் வருகிற பொழுது அவர் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறார் அது ஒருவேளை இந்த நாளிலே பிரியமானவர்களே ஒருவேளை நாங்கள் இருக்கிற சூழல் எங்கள் அத்தனை பேருக்கும் தான் தெரியும் நாங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறோம் எங்களுடைய சூழல்களிலே நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பது இந்த பவுல் என்ற இந்த பிரியமான இந்த மனுஷன் எப்படி என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டான் என்று பார்த்தால் அவனுடைய வாழ்க்கையிலே அடிப்படையிலே அவன் முதலாவதாக கற்றுக்கொண்டது இந்த பிலிப்பியர் என்ற புஸ்தகத்திலே அவர் தன்னை தான் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்தேன் என்று அவர் சொல்கிறார் அதிலே முதலாவதாக அவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா மூன்றாவது வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார் என் உண்மையான தோழரே அவர்களுக்கு உதவி செய்யுமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் ஏனெனில் அவர்கள் கிளமந்தோடும் மற்ற உடன் உழைப்பாளரோடும் என்னோடே சேர்ந்து நட்ச செய்திக்காக போராடினார்கள் அவர்களுடைய பெயர்கள் வாழ்வோரின் நூலில் எழுதப்பட்டுள்ளது என்று சொன்னார் அப்படி என்று சொன்னால் இந்த நண்பர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் எங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை இந்த பவுல் சொல்கிறார் சந்தோஷமாக இருப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் அத்தனை பேரும் எழுதப்பட்டிருக்க வேண்டுமா அதுதான் அடிப்படையான சந்தோஷம் கர்த்தர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார் அவருடைய கரங்களிலே இருக்கிற புத்தகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எங்களுடைய பேர்கள் இருக்கக்கூடுமா இருப்பது அதுதான் சந்தோஷத்தின் அடிப்படையானது அதையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எனக்கும் உங்களுக்கும் சொன்னார் என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார் அந்த அழைப்பு எங்களுக்கு நித்தியமான சந்தோஷத்தை தர அந்த சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க நானும் நீங்களும் இந்த நாளிலே யோசிப்போம் கடவுளோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது ஒருவேளை சந்தோஷத்தை இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிப்பதற்காக ஓடுகிறீர்களா இல்லாது போனால் ஆண்டவரிடத்திலே நீங்கள் நிற்கிறீர்களா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு சந்தோஷப்படுத்த விரும்புகிறார் நிச்சயத்தோடு அவரிடத்தில் வருவோமா இந்த மனிதன் சொன்னார் அவர்களுடைய பெயர்கள் என்னுடைய பெயர்களெல்லாம் ஜீவபுஸ்தத்தத்திலே இருக்கிறதுன்னு சொல்லி தைரியமாக சொல்லி சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு அவன் தன்னை ஒப்புக் நாங்களும் எங்களை இந்த நாளிலே ஒப்புக் ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பது மாத்திரம்தான் சந்தோஷம் பாதுகாப்பு உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் செபிப்போமா எங்களை எப்பொழுதும் அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற ஆண்டவரே யேசு சுவாமி இந்த நாட்களிலே எங்களை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளிலேயும் சந்தோஷத்தை நிறைவாக்க உம்மிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும் கிரியை செய்யும் இயேசுவின் வலமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்